மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரக வளாகம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. திஷா குழும தலைவரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கே ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியரும் திஷா குழு உறுப்பினரும் செயலாளருமான ஆல்பிஜான் வர்கீஸ் முன்னிலை வகித்தார். அப்பொழுது ஆட்சியர் தெரிவித்ததாவது, கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக செயல்படுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், ஜல்ஜீவன் மிஷன் திட்டம், பிரதம மந்திரி கிராம சபை திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கமும் சமூக நலத்துறை சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டமும் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மேலும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் என்பது 6 முதல் 18 வயது வரம்புக்குட்பட்ட அனைவருக்கும் கல்வியை உறுதி செய்தல், மழலையர் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு முழுமையான கல்வியை அளித்தல், பெண் கல்வி நிலையை உயர்த்துதல், மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை வேறுபாடின்றி ஒருங்கிணைத்தல் போன்றவற்றை செயல்படுத்துவதாகும். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்படுத்தப்படும் தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா திட்டத்தின் மூலமாகவும், மத்திய அரசின் கிராம வளர்ச்சி திட்டத்தின் மூலமாகவும் கிராம மக்களுக்கு, விவசாயிகளுக்கு மற்றும் இதர பயன்பாட்டாளர்களுக்கு தடையில்லா மின்சாரம் மற்றும் குறைவான மின் அழுத்தம் போக்குவரத்திற்கான பணிகளை மேற்கொள்வதாகவும், தடையின்றி மின்சாரம் கிடைப்பதற்கான பணிகளை முறைப்படுத்தி அதனை சிறப்பான முறையில் செயல்படுத்த திஷா குழு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறாக பல்வேறு துறைகள் சார்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களோடு நேரடியாக கலந்தாலோசனை மேற்கொள்ளப்பட்டு தொய்வு ஏற்பட்டுள்ள பணிகளை விரைந்து முடிக்கவும், பொதுமக்களுக்கு எவ்வித இடர்பாடுகளும் இன்றி அலுவலர்கள் பணி மேற்கொள்ளவும் திஷா குழு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கியது என கூறினார். இதில் பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி, மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சு சுதர்சனம், கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன், மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் க கணபதி, பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் கே வி ஜி உமா மகேஸ்வரி, மாவட்ட வருவாய் அலுவலர் ஆ மீனா பிரியதர்ஷினி, மாவட்ட வன அலுவலர் கே ராம்மோகன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் வை ஜெயக்குமார், திஷா குழு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றியக்குழு தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனா்.